வேறு என்ன மைனஸ் பாயிண்ட்? ஒரு காரியத்தை இறங்குறன்னா பட்டுனு இறங்கிருங்க. அதை போட்டு யோசிச்சுட்டே இருந்தீங்கனாக்கா புண்ணு நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா புண்ணு ஆறவே ஆறாது. ஆனால் டக்குன்னு விட்டு இறங்கி நீங்கள் பாட்டுக்கு 90 போயிட்டே இருக்கணும், அப்போ தான் நீங்கள் ஜெயிக்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசி சரராசி, அதே மாதிரி சந்திரனுடைய ராசி. சந்திரன்கிறது வளர்பிறையில் மிக பலமாகவும் தேய்பிறையில் பலவீனமாகவும் இருப்பவன். அதனால் உங்களுடைய எண்ணங்கள் ஒரு நேரம் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உதவி செய்யலாங்கிற எண்ணம் இன்னொரு நேரத்தில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நேரம் வந்து இந்த தொழிலை வந்துட்டு நம்ம செஞ்சு மேன்மை பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறது, இன்னொரு நேரம் வந்துட்டு இதெல்லாம் எங்கெங்க நம்மளால் முடியுமா முடியாதான்னு சிந்திக்க வைக்கிறது. அதனால் உங்களுடைய எண்ணம் மேன்மையாக இருக்கும்பொழுதே அதுக்கு செயல் வடிவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது டெஃபினட்டாக வெற்றி ஏற்பட்டுடும். சந்தேகம்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மைன்னு ஒன்று அல்லது கீழ் இறங்குமுகமான சிந்தனைகள் இருந்துருச்சு அப்படின்னா அந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது லாஸ் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு உள்ளாரவே இன்ட்யூஷனான பலன்கள், இன்ட்யூஷனான ஒரு சிந்தனைகள் எல்லாமே உண்டு. அதுவும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் நிறைய உண்டு. இந்த பூச நட்சத்திரக்காரங்களாம் நிறைய தாழ்வு மனப்பான்மை உடையர்களாக இருப்பாங்க. அவங்களாம் அந்த எண்ணங்களெல்லாம் மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் நீங்கள் வெற்றி மேன்மைகள் எல்லாமே நீங்கள் பெற முடியும். எனவே நேர்களே, இந்த வாரம் நம்ம வந்து கடகராசி நேர்களை பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மத்தானுடன் செருக்கல் சிம்மராசி. ஒவ்வொரு காரியத்திலையுமே எடுத்த ஒரு காரியத்தில் வீரதீரமும் பராக்கிரமும் அந்த செருக்கு அந்த அதிகாரம் அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான். கடகம் எப்படி அன்புக்கு கட்டுப்பட்டதோ அதே மாதிரி அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவும் அவர்களும் இருப்பார்கள். ஆனால் இது ரெண்டுமே அன்பு செலுத்துறதுல வித்தியாசம். சிம்மராசி யார் மேலேயும் அன்பு செலுத்தாது. அன்பை எதிர்பார்க்கக்கூடியது வந்து சிம்மராசி, அதே மாதிரி மகர ராசி. அதே மாதிரி இந்த கடகராசி பார்த்திங்கன்னா அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ராசி. அன்பை வெளிப்படுத்தி தான் அவங்க நிறைய பிரச்சனைக்கெல்லாம் ஆளாகிருப்பாங்க. அதனால் அவங்க பாத்திரம் அறிந்து பிச்சை இடுதல் வேண்டும். இந்த ஏழரை நாட்டு சனியில் அவங்க பழகிக்கிட்டது கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு பாத்திரம் அறிந்து பிச்சை இடுதல் வேண்டும். ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எதுலேயுமே செயல்படுங்க. அது நீங்கள் பாட்டுக்கு எல்லாரையும் நம்பி செயல்பட்டீங்கன்னா நீங்கள் தோல்விக்கு உண்டாயிடுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஏழரை நாட்டு சனி உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கோம். இன்னமும் 2.5 வருஷம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா அந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த நிகழ்ச்சியில் நான் பேசும்பொழுது கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன் வரும்னு அப்போவே பேசியிருக்கேன். பழைய நேயர்கள்லாம் அதை நினைவு கூர்ந்துருப்பாங்க. அன்புனால தான் வீணாக போவீங்க கெட்டு போவீங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வர்ற நேயர்கள்லாம் அப்படி தான் வீணாக போச்சுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் கவனமாக இருங்க, இடம் தடம் வாங்கி போடுங்க. ஏன்னா 7.5 பாதச்சனை வந்துருச்சு, கையில் பணம் இருந்ததுன்னா இடம் தடம் ஏதாவது வாங்கி போடுங்க. கட்டிடங்கள் ஏதாவது இடம் இருந்ததுனாக்கா கட்டிடங்கள் கட்டுங்க, அதை வாடகைக்கு விட்டு வருமானம் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆதாயத்தையும் மேன்மையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த 7.5 சனியில் ஜென்ம சனி விலகிறதுனால நீங்களுமே அவசியம் அந்த திருநள்ளாறு போய் அங்கே உள்ள நல்ல தீர்த்தத்தில் நீராடி அங்கே உள்ள வந்துட்டு அந்த சனீஸ்வரனுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நல்ல தீர்த்தத்தில் எப்படி நீராடணும் அப்படிங்கிறத கடந்த வாரமே சொல்லியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களுமே ஒரு அதாவது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது, முடிகிறதுக்கு முன்னாடி போகிறது வேஸ்ட். ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். சார், திசா சந்திப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். திசா சந்திப்பு அதாவது உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு சூரியனுடைய திசை முடிஞ்சு அடுத்தது சந்திர திசை ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு அந்த சூரியன் முடிஞ்சு சந்திரன் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்பிட்வீன் கேப் 6 மாத காலம் சந்திப்பு காலம். இப்போ எப்படி காலையில் 6 மணியிலேருந்து காலையில் 6 மணி காலமும் மதியம் 1 மணி வேளையும் அதே மாதிரி மாலை 6 மணி வேளையும் ஒரு சந்திப்பு காலமாக இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு ஆணனுடைய ஜாதகத்திலையும் ஏதாவது ஒரு திசை ராகு திசை முடிஞ்சு அடுத்தது குரு திசை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 6 மாத காலம் இருக்குன்னு வச்சிங்களேன், அது சந்திப்பு காலம். ரெண்டு பேருக்கு ஒரே திசையாகவே நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் கூட்டு திசா காலம். கூட்டு திசைக்கும் திசா சந்திப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நிறைய ஜோதிடர்கள் திசா சந்திப்பு திசா சந்திப்புன்னு போட்டு குழப்புறாங்க. திருமண பொருத்தம் பார்க்கும்போது என்ன செய்வோம்னா உங்களுக்கும் அந்த கல்யாண காரியங்கள் பண்ணும்பொழுது அந்த 1 வருஷத்துக்குள்ளார ரெண்டு பேருக்கு அந்த திசை சந்திப்பு காலம் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது சில அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுனால அதை நாங்கள் சேர்க்கறதில்ல. ஒரே திசை ரெண்டு பேருக்கு நடந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல திசையாக இருந்துச்சுன்னா ராஜயோகம். அதே மாதிரி ராகு திசையெல்லாம் ரெண்டு பேருக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்ததுன்னா அதை ஒன்றா சேர்க்க மாட்டோம். ஏன்னா யாராவது ரெட்டமாட்டு வண்டியில் ஒரு மாட்டுக்கு வந்து நல்ல திசையும் இன்னொரு மாட்டுக்கு கெட்ட திசையும் நடந்ததுனா கூட அது ஆவரேஜாக வண்டியை இழுத்துட்டு போயிடும். ரெண்டு பேருக்குமே வந்து கெடுதலான திசை நடக்கும்பொழுது அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அவங்க வந்து சொல்லணும்னா துன்பங்களுக்கெல்லாம் ஆளாவார்கள். அதுக்காக சொல்கிறது தான். வேறு என்ன சந்தேகம் கொடுங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள்.
தம்பி அவருடைய ராசி என்ன? ராசி வந்து கடக ராசிங்க. சரி. லக்னம் வந்து சிம்ம லக்னங்க. சிம்ம லக்னம் கடக ராசி. பூச நட்சத்திரங்க. பூச நட்சத்திரம் இப்பதான் அவங்கள பத்தி விளக்கமா சொன்னேன், பாத்துட்டே இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அவருக்கு என்ன வயசாச்சு? 79 சார். 79 பிறந்தார். 79 வரணும். சரி சரிங்க. இப்ப என்ன திசை நடக்குது? புதனுடைய திசை முடிஞ்சிருச்சா? அது தெரியலங்க சார் எங்களுக்கு, அதனாலதான் உங்களை கேக்குறேன். அதாவது பூச நட்சத்திரம் எத்தனாம் பாதத்துல பிறந்தாருன்னு தெரியணும். பரவாயில்ல, அவருக்கு புதனுடைய திசை அப்படிங்கிறது 17 வருஷம். அதுல பூச நட்சத்திரத்துக்கு சனி திசை எவ்வளவு போயிடுச்சுங்கிறது தெரியல. எப்படியா இருந்தாலும் புதன் திசை முடியற கண்டிஷன்ல இருக்கும். அடுத்தது கேது திசை வரும்போது கொஞ்சம் சிரம காலங்களாக இருக்கும். அதையும் பொதுவாக கேது திசைனா சிரமம்னு எடுத்துக்க கூடாது. உங்கள் ஜாதகப்படி உங்கள் லக்னத்துல இருந்து ராகுகேதுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முடிவுக்கு வரணும். சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடத்துலயே சந்திரன் இருக்கிறதுனால பொதுவாக தாயாரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும்ங்கிறது விதி. அம்மா இருக்கிறாங்களா? சரி, இப்ப எப்படி அவங்க எல்லாம் ஒட்டுக்கதான் இருக்கிறாங்களா? திருமணம் அப்படிங்கிறது அவருடைய ஜாதக சூழ்நிலைகளை முக்கியமா நம்ம முழுசா பாக்கணுமா? கட்டம் அப்படிங்கிறதுலாம் டைம் பாருங்க, முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. பொது நேயர்களுக்கு நம்ம பேசணும். நீங்க முடிஞ்சா அந்த உங்க தம்பிகிட்ட, அவர் பேர் என்ன? சரிங்க, அவர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து கரும்பாலத்துல இருந்து ஆபீஸ் தாட்டி விடுங்களேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் அதிகமா செலவினங்கள்லாம் ஆகாது, பயப்படாதீங்க, அனுப்பி விடுங்க, நாங்க நேர்ல பார்த்து சொல்றேன். சரியா? அது 7ஆம் பாவகத்துல கேது இருக்கு பாத்தீங்களா, அந்த கேதுனுடைய திசை தான் அந்த பையனுக்கு ஆரம்பிச்சிருக்கும். அதனால சிம்ம லக்னம் தானே? சிம்ம லக்னத்துக்கு 7 புனியம் லக்னத்துல ராகுவோட கூடி இருந்தது அப்படின்னாக்கா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியான வரம் அமையாது. அதே மாதிரி தன்னை விட படிப்புல குறைவு, அப்படி இல்லைன்னா ஏதாவது வசதி வாய்ப்புகள் குறைவு, அப்படி இல்லைன்னா கல்வியில் குறைவு, அப்படி இல்லைன்னா ஏதாவது உடன்பிறப்புகள் அற்ற தன்மை, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது மாமனார் மாமியார் அற்ற ஒரு குறைபாடு உடைய ஒரு இடத்திலிருந்து வரன் அமையுங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. நீங்க பாட்டுக்கு பெருசா எதிர்பார்த்துக்கிட்டு எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அழகா இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்து டைம் ஆச்சுன்னா அது வந்து மனசு சங்கடப்படாதீங்க. பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ற கணக்கு 30 வயசுல கல்யாணம் ஆகும் ஆச்சுங்களா. இப்ப வயசு என்னாச்சு? 27 முடிஞ்சு 28ஆ? 29. என்ற கணக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்ம ராசிலையும் கடக ராசிலையும் சனி இருந்ததுன்னா 30 வயசுலதான் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால அவருக்கு என்ன திசை நடக்குதுங்கிறதையும் பாத்திரலாம். பார்த்துட்டு அதுக்கு உரிய வழிபாடுகள்லாம் எழுதித்தரேன், போயிட்டு வர சொல்லுங்க. உடனே கல்யாணம் ஆயிடும், எத்தனை பேருக்கு ஆயிருக்குது? ஓகே, அவரே வர சொல்லுங்க, நீங்க வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ரொம்ப சந்தோஷமா. இறைவினர்களே, இப்ப ஜாதகம் பாக்குறவங்களுக்கு நிறைய குழப்பங்கள். இந்த கூட்டு திசைனா என்ன, திசா சந்திப்புனா என்ன, இதுவே நிறைய ஜோதிடர்கள் வந்து அடிப்படையில மாத்தி மாத்தி சொல்றாங்க. அதே மாதிரி தோஷங்கள்லாம் வந்து எதை எப்படி சொல்றது, யோகங்களை தோஷம்னு சொல்றாங்க. ஒரு கேதுவை நோக்கி எல்லா கிரகங்களும் போய் ராகு கேதுக்குள்ளார் எல்லா கிரகமும் இருந்ததுன்னா அதுக்கு பேரு காலசர்ப்ப யோகம், அதுக்கு தோஷம் கிடையாது, அது யோகம்னு சொல்லணும். அதை தோஷம்னு சொன்னா அந்த தோஷமே ஜோதிடர்களை வந்து ஒட்டி கொள்ளும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏன்னா இது அடிப்படை என்னங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ராகுவை நோக்கி எல்லா கிரகங்களும் போய் கேதுவினால் அடைபட்டிருந்ததுனால அதுக்கு பேர் கால சர்ப்ப தோஷம். 32 வயசு 33 வயசுக்கு மேலே தான் அந்த ஜாதகம் மிக அற்புதமான முன்னேற்றமும் மேன்மையும் பெறுவார்கள். பல்வேறு விதமான பெரிய பெரிய அறிஞர்களும் பெரிய நாட்டை ஆண்டவர்களும் அரசர்களுடைய ஜாதகத்திலாம் அந்த கால சர்ப்ப தோஷம் இருக்கு, அவங்க தான் முன்னேறி இருக்கிறாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா 5 பேர் இந்த மாதிரி காலசர்ப்ப தோஷம் காலசர்ப்ப தோஷம்னே வந்து எங்களை போட்டு பயங்கரமா எங்களை குழப்பி குழப்பி இதை வந்துட்டு என்ன இதுக்கு தீர்வு என்ன விட சொல்றதுன்னே தெரியல. 100 பேர் ஜாதகத்தை எடுத்து வச்சோம்னா 85 பேருக்குள்ள ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அது ராகு கேதுக்களுக்குள்ளாரதான் எல்லா கிரகமும் அடங்கியிருக்கும்.